வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா பருப்புகளும் சேர்த்து ஒரு பருப்பு அடை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றதை இப்போ சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து எல்லா பருப்புகளுமே வந்து ஒரே அளவு எடுக்கணும். நான் அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, அரை கப்பு வந்து இட்லி அரிசி, அரை கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் உளுந்து, இந்த ஆறுமே சம அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது பார்த்துக்கோங்க, கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து, ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை, இதை ஆட்டின உடனே சுட்டுடலாம். அரை கப் அளவுக்கு வந்து நம்ம எல்லா பருப்புகள் அரிசியெல்லாம் எடுத்தோம்னா ஒரு மீடியம் சைஸ் அடை வந்து 13 ஒரு 14 அடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சு கரகரப்பாக அரைச்சிட்டு வருவோம். இந்த ஊற வச்ச பருப்புகளை இப்படி நல்லா கரகரப்பாக உப்பு சேர்த்து வத்தல் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகப்பில் பெருங்காயம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா உதுத்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த முருங்கைக்கீரையும் போட்டுடலாம். இப்போ இந்த கருகப்பில் பெருங்காய பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கடலை காய வச்சு நம்ம வந்து அடை ஊற்றிடலாம். ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம கடலை காய வச்சு அடையை ஊற்றலாம். அடுப்பில் நம்ம தோசைக்கல் நல்லா காய போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த அடையை வந்து இப்படி எடுத்து அப்படியே நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அடையில் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். பருப்பெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த பெருங்காய வாசமும் அந்த கீரை வாசமும் சேர்ந்து இந்த அடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். சுற்றிலும் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, இப்போ நல்லெண்ணெயை சுற்றிலும் ஊற்றி நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு நல்லா முருகலாக எடுத்திங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் அவியல் சாப்பிடுவாங்க, பட் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு, திருப்பி போடும். திருப்பி போட்டு லேசாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா பருப்பும் சேர்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். பட் நல்ல ஒரு குழந்தைகளுக்கு வந்து பசி தாங்கும். ஒரு அடை சாப்பிட்டு போனால் கூட நல்ல பசி தாங்கும். இது ஒரு நல்ல ஃபுட்டு, நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு, இப்போ இந்த அடை எடுத்துடலாம். இப்போ நல்ல வாசமான பருப்படை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லா பருப்புகளும் இருக்கிறதுனால ப்ரோட்டீன்ஸ் கிடச்சிருது நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.